கிலோ மாட்டு கறி செய்ய போறோம். நல்லா அலசிக்கவும். இப்போதைக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு கறியை நல்லா வேக வைக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் கறியை போடவும். சித்தமாக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடவும். ஒரு கைப்பிடி கொஞ்சமாக துவரம் பருப்பு போடவும். அது கொஞ்சம் முன்னாடி இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கவும். குக்கருக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்க வேண்டியதான். கம்மியாக ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வைக்க அப்புறம் எடுக்கவும். கறி நல்லா வெந்திருக்கு. கறிக்கு அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு சைஸு, பெரிய சைஸ் தக்காளி, வெங்காயம் பெரிய சைஸு, வெள்ளாரி எடுத்தனாலும் எடுத்துங்க. அப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அதில் நான் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன், மிளகு போட்டிருக்கேன். சட்டி வைக்கவும். காஞ்சிச்சு. இப்போதைக்கு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு பட்டை வெங்காயம் வெங்காயத்தை போட்டுட்டு பச்சை மிளகாய், வெங்காயமும் பற்றி நல்லா பொன்னிறமாக வளர்த்துவோம். போடவும். தக்காளி நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். தக்காளி ரொம்ப சீக்கிரமாக வறுக்கணுங்கிறதுக்காக வேணா கொஞ்சோண்டு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல நல்லா வதக்கும். வெங்காயம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சு விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். நான் அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு வாழை போக பச்சை வடை போக நல்லா வதக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மட்டன் குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளை ஆட் பண்ணுறேன்.
உங்கள் காரத்துக்கு ஏற்ப நான் இப்போதைக்கு 4 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். வதக்கணும். இப்போ தான் மிளகாத்தோட பச்சை வடைலாம் போக நல்லாயிருக்கும். வதக்கினதுக்கப்புறம் கடையில் வாங்கணும். உங்களுக்கு வேணும்னா மட்டன் தூள் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நான் குக்கரில் வேக வச்ச கறியை ஆட் பண்ண போகிறேன். நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு எவ்வளோ திட்டமாக வேணுமோ நீ ஆட் பண்ணிங்க. தரேன், நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு திட்டமாக எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ யூஸ் பண்ணுங்க. கொதிக்க வைக்க வேண்டிய குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் தூவணும். மல்லி இலையை குழம்புல போட்டு அப்படியே இறக்கவும். என்னோட மெத்தடில் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. உன்னைங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.